ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தங்க நிலவரம் என்ன ஸோ இன்னைக்கு யூஎஸ் ட்ரெயினிங் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தங்க வந்து பயங்கரமாக வந்து ட்ராப் ஆயிருக்கு ஸோ எந்த அளவுக்கு இந்த பிரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் இதுக்கு மேலே இந்த பிரைஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் வந்து சேரும் ஓகே சார் கோல்ட் பிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து எயிட்டின் ஃபிஃப்டி த்ரீ டாலர்ஸ்க்கு வந்து இப்போ ட்ரேட் இருக்குது இருக்கு இந்த பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து எயிட்டின் சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருந்துச்சு இமீடியட்டாக வந்து ஒரு பன்னெண்டு டாலர் வந்து யூஎஸ் ட்ரேடிங் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து கம்மியாக இருக்குது ஸோ நம்மூர் காசுலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா கம்மியான சுச்சுவேஷன் வந்து இப்போ கரெண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவுண்ட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ டாலர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ சில்வர் பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு சதவீதம் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்கு நம்ம காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராமுக்கு வந்து எண்பது காசுகள் குறைந்த ஒரு ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு பிரைஸும் வந்து கம்மியாக இருக்குது ஸோ யூஸ்வலாகவே இந்த ரெண்டும் வந்து கம்மியாக இருந்தால் டிஎக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் யூஎஸ் எக்கனாமிக் டேட்டா இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வரும் பட் ஆனால் இந்த டைம் வந்து ட்ராப் பண்ணது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீசனே வந்து வேறு ஏன்னா வந்து இப்போ டிஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நைன்ட்டி அதாவது மைனஸ் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜில் இன்னுமே இருக்குது அதாவது டிஎக்ஸ் வந்து வீக்கனான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது அடுத்து நம்ம யூஎஸ்ஏலேருந்து ரிலீஸ் ஆன எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ் ரிப்போர்ட் வர வேண்டிய இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் சொல்லிட்டு நெகட்டிவாக தான் ரிப்போர்ட் இருக்குது இது வந்து போன மந்த் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவ் ஆனிச்சு ஸோ வந்து எக்கனாமிக் டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்எலேருந்து வந்து எக்கனாமிக் டேட்டாக வந்து நெகட்டிவாக தான் இருக்குது இந்த ரெண்டும் இப்படி வந்த போதிலும் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் பிரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ட்ரா ட்ராப் ஆகிருக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லாமே வந்து பிட்காயினை நோக்கி வந்து இப்போ போயிட்டுருக்கு நீங்கள் இந்த சேம் டைம்லேயும் வந்து உங்களுக்கு பிட்காயின் பேட்டன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பயங்கரமான இன்கிரீஸ் வந்து நடந்திருக்கும் அந்த ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸில் வந்து இன்றைக்கி ஒரு ட்ராப் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் அதாவது கடந்த ஒரு ரெண்டு நாட்களாக வந்து ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செல் ஆஃப் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ராப்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து மூவமெண்ட் ஆகி எப்படின்னு ட்ராப் ஆகிறதுக்கு தான் ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு மேலே இன்னைக்கு யூஎஸோட எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஸோட மார்க்கெட் பர்ச்சஸ் மேனேஜ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் யூஸோட ஹவுசிங் மார்க்கெட் ஸ்டாட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பிசினஸ் இன்டெக்ஸ் ரிப்போர்ட் இத்தனை ரிப்போர்ட்ஸ் வந்து வர வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து கோல்ட் ப்ரைஸ் இன்னும் ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லை அப்படின்னா வந்து மறுபடியும் இந்த அப் டவுன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த எக்கனாமிக் டேட்டாவோட ரிலீஸ் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஓம்சி மீட்டிங் ஸோ எஃப்எம்சி மீட்டிங்ல என்ன இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து கோல்ட் பிரைஸ் வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் ஸோ எப்படி இந்த டீடெயில்ஸ்லாம் வருது இதுக்கு மேலே யூஎஸ் டிரேடிங் செஷன் முடிவில் வந்து தங்களை என்ன அப்டேட் ஆகுது நாளைக்கு எப்படி பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பற்றி நம்மளோட அடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க